புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறார்களா? பத்து நாள் டாபிக் அதனால ஓடுது. ஏதோ புதுசா கல்வியை கொண்டு வர போற 60 வருஷம் 70 வருஷம் இல்லாத புதுசா என்ன கல்வி கொள்கை? வேற என்ன கல்வி? அவருடைய பாரம்பரிய கல்வி தான். 42 பக்கங்களில் வெளியிடப்பட்டிருக்கிற புதிய கல்விக் கொள்கையினுடைய வரைவு திட்டத்தை படித்து பாருங்கள். முஸ்லீம்களை ஒடுக்கணும், தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவனும், குலக்கல்வி திட்டத்தை உள்ள நுழைக்கணும். சாகும் தருவாயில் இருக்கிற மொழிகளை காப்பதற்கு புதிய கல்விக் கொள்கையில் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அப்படி மேப்பூச்சு. இதை பார்த்த உடனே மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாம உங்களுக்கு அப்படிதான் நினைப்பிய. சொல்ற ஆற வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? சாகும் தருவாயில் இருக்கிற மொழி, உலக இந்தியாவில் இருக்கிற ஒரே மொழி சமஸ்கிருத மொழி தான். அதைத்தான் பேசுறதுக்கு ஆள் இல்ல. ஓ, சமஸ்கிருதத்தை எல்லா பள்ளிக்கூடத்தையும் நுழைக்க போறாரு. வேற என்ன? யோகாவை எந்த பள்ளியிலே நடைமுறைப்படுத்துகிறார்களோ அந்த பள்ளிதான் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும். பள்ளிக்கான நிபந்தனையில அங்க யோகா இருக்கணும். சூரிய நமஸ்காரம் பண்ணு, அல்லாஹ் வணங்குறனி, வேற என்னத்துல அவன் வணங்குன்னு நான் சொல்ல போறேன். வர்றான் ரூட்டு உள்ள வா. நம்முடைய பல்வேறு உரிமைகளை கை வைத்து சமஸ்கிருத மொழியை படி, யோகாவை செய்ய, இன்னும் பல்வேறு வகையான இடையூறுகளை உள்ளே உழைக்கிற திட்டத்தை கல்வி திட்டம் என்ற பெயரால் கொண்டு வந்திருக்கிறார்கள். பல பேர் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள், கோபப்படுகிறார்கள், என்ன ஆகுமோ தெரியல புலம்புகிறார்கள். முஸ்லீம்களை பொறுத்தவரை நாங்கள் புலம்ப மாட்டோம், புலம்ப தேவையில்லை. ஏன்? எங்களிடத்திலே நீங்கள் கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றமான இன்னொரு பழைய கல்விக் கொள்கை எங்கள் கையிலே இருக்கிறது. அதன கொள்கை சுதந்திர போராட்ட காலத்தில் எங்கள் அப்பன்மார்களும் பாட்டன்மார்களும் முப்பாட்டன்மார்களும் கடைபிடித்த கல்விக் கொள்கையை மீண்டும் அடுத்த சுதந்திர போருக்கு பயன்படுத்த போகிறோம். என்ன பயன்பாடு? ஆங்கிலேயனை விரட்டுவதற்கு அவருடைய கல்வி திட்டத்தை புறக்கணி என்றார் காந்தி. கல்லூரியை புறக்கணித்தோம், பள்ளிக்கூடத்தை புறக்கணித்தோம், பல்கலைக்கழகத்தை புறக்கணித்தோம். புதிய கல்விக் கொள்கையை படிச்சு ஆகணும்னு நீ கட்டாயப்படுத்தினா உன் ஸ்கூலு தேவையில்லை, உன் காலேஜ் தேவையில்லை, உன் யூனிவர்சிட்டி தேவையில்லை, உன் ஸ்காலர்ஷிப் தேவையில்லை. எங்கள் மார்க்கத்தை இழந்து, மாணவி போதனையை இழந்து, இறை நம்பிக்கையை இழந்து உன் கொள்கையை படித்து நான் இன்ஜினியராக மருத்துவனாக வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்னுடைய அப்பனும் பாட்டனும் எப்படி ஆங்கிலேயனின் கல்வியை புறக்கணித்தார்களோ அதே போல நாங்களும் புறக்கணிப்போம். ஒன்னும் பெரிய மேட்டர் கிடையாது எங்களுக்கு. ஆல்ரெடி எங்க ரத்தத்துல ஊர்னது இதுதான். ரிசல்ட் இப்படிதான் இருக்கணும்னா நீ எந்த ரூட்ல வர்றியோ அதற்கு அதே ரூட்டிலே பதில் தருவதற்கு நாங்கள் ஆல்ரெடி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கையாம், அதன் பெயரால் ஒரு சீர்திருத்தமாம்,